அனைவருக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஆக்சுவலாக வந்து ரிஷிகள், ஞானியர், சித்தர்கள் இவங்கள்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே வந்து ஞானமயமான வாழ்க்கை. பொருள் என்னதுன்னு தெளிவாக, ஏன்னா பொருள் வெளியில் இல்லை, வெளியில் எல்லாம் நிழலாட்டம், எல்லாம் அனைத்தும் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ், நிழலாட்டங்கள். இந்த நிழலாட்டங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து பழைய பதிவுகள், எல்லாம் பழைய பதிவுகள், சகலம் பிரபஞ்சமே பழைய பதிவு. பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம அடக்கம், நம்மன்னு சொல்றது எல்லாமே போலிகள், பிரபஞ்சத்தையும் சேர்த்து. மெய்ஞானம் வந்து எல்லாவற்றையும் கடந்தது. பிரபஞ்சம் தேசத்தினாலும் காலத்தினாலும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய அளவு, இன்றைய 10ஆம் தேதி, இப்ப இந்த தருணம் எப்படி வந்து வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சயின்ஸ், குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ்ன்றதுல எல்லாமுமே இன்ஃபர்மேஷன்ஸ், பிரபஞ்சமே இன்ஃபர்மேஷன்ஸ். அதை நம்ம மெய்ஞானிகள் அடிப்படையான தத்துவமாக வைத்து வாழ்க்கையே 24 மணி நேர வாழ்க்கை, அவர்கள் உடல் எடுத்த வாழ்க்கை வந்து ஞானமயமாகவே. உடலுக்கு ஞானம் கிடையாது, உடல் வந்து பழைய பதிவனோட ரிஃப்ளெக்ஷன். அது ரிஃப்ளெக்ட் ஆகின்ற இடம் புத்தியில, ரிஃப்ளெக்ட் செய்வது புத்தியாக, ரிஃப்ளெக்ட் செய்வது நான் பாவம். நான் பாவம் புத்தியில, நான் முக்கியமான பிரதானமான குரூப் நான், அதற்கு கீழே அதனுடைய குழந்தை குட்டிகள் மாதிரி உப குரூப், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இப்படின்றது வந்து 3 விதமான பழைய பதிவுகள் கொண்ட வாசனைகள், 3 வித கர்மாக்கள்னு சொல்லலாம், 3 விதமான வாசனை. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு தேக வாசனை, ஒரு லொக்கேஷனில் சிக்கிக்கொண்ட உணர்ச்சி. நான் வந்து இப்போ புத்தியில் லொக்கேஷனில் சிக்கிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் நான் எல்லாரும் எப்படி நினைக்கிறோன்னா, இப்போ இந்த தருணத்தில் நான்ன்றவன் இந்த உடல் உணர்ச்சியாக ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்ற அளவில் ஆரம்பிக்குதுங்க. எது அறியாமை, அஞ்ஞானம்னு பேர். இதுக்கு குவைட் ஆப்போசிட் வந்து மெய்ஞானம், உண்மை ஞானம், உண்மையை பற்றிய ஞானம். அந்த ஞானமாகவே வாழ்வதற்கு தான் இந்த சத்சங்கங்கள். ஸோ உணர்ச்சியில் ஸ்டேஷன் ஆகியிருக்கிற அந்த அகந்தை நான் பாவம் தன்னையே பலவித பற்றுக்களாக உடல்லேருந்து ஆரம்பிச்சு, உயிர்லேருந்து ஆரம்பிச்சு, ஆரோக்கியத்துலேருந்து ஆரம்பிச்சு, சுட்டறிவு பதிவுகள் அனைத்தையும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு தேக வாசனை. லொக்கேஷனெல்லாம் ஒருத்தர் வாழ்வதாக நினைப்பதே முதல் கனவு மாதிரியான வாழ்க்கை. நிழலாட்டத்தினுடைய அஸ்திவாரம் அங்கே தான் ஆரம்பிக்குது. நான்ன்றது அப்படின்றது சர்வசகஜமாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டு, இன்னைக்கு முடிஞ்சா நல்லாயிருக்கும், அது கிடைச்சா நல்லாயிருக்கும், இது நிறைவேறினா நல்லாயிருக்கும், குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும், கல்யாணம் ஆனால் நல்லாயிருக்கும், பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த வியாதி நம்மளை இது பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும்னா யாருக்கு, அதனுடைய மையப்பகுதி தான் நான். ஆனால் அந்த நானுக்கு தனியாக ஒரு இருப்பே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சர்வசகஜமாக 6வது பகுத்தறிவுன்னு பேர். அந்த பகுத்தறிவு முழுவதும் பிறந்ததிலிருந்து உள்ளே நின்றிருக்க வேண்டும். அதை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்ம உள்ள ஆரம்பிக்கிறோம். உள்ளன்னா என்ன, எங்கேருந்து பிரவாகமா நான் பாவம் உங்களுடைய உடல், உங்களுடைய உலகமாக விரிகின்றதோ. உலகம்னா என்ன, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய
நன்மைகள் மேன்மைகள் பலங்கள் பலவீனங்கள் சகல எல்லாம் இரட்டை உணர்ச்சி. இது வந்து உங்களுக்கு மட்டும் தனியா இருக்க மாதிரி நினைக்க வச்சு தொடர்ந்து பல உடல்கள் தோறும் கொடுத்தனம் நடத்திக்கிட்டு வருது நான் பாவம். இத வந்து நேரடியா மெய்ப்பிக்கிறதுக்கு நான் புதுசு புதுசா எதுவும் வார்த்தைகள் கூட சேர்க்க வேண்டாம். தூங்கும் பொழுது ஒத்தரையும் காணும், பிரபஞ்சமும் கிடையாது, பிரபஞ்ச மனமும் கிடையாது, உங்ககிட்ட நன்மையை தேடுபவரும் கிடையாது, ஆன்மீகம் தேடுபவரும் கிடையாது, தியானம் பண்ண போறவரும் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து தியானம்ன்ற அளவுல குறுகிடாதீங்கோ. ஏன்னா தியானம்ன்றது வந்து சிதைக்கப்பட்ட வார்த்தையாக ஆகிவிட்டது அப்படின்லாம் நான் சொல்றேன். நேரடியாக கடந்த நிலையிலேயே அலர்ட்டா உள்ள உணர்வு விழிக்கணும். அந்த உணர்வு விழிப்புக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மெய் உணர்வு தூக்கத்துல அது பிரபஞ்சம் எப்படி இருட்டு காட்படுகின்றதோ அதே போல் நம்மளுடைய புத்தியும் அறியாமைக்கு இருட்டுக்கு புத்தியில ஒரு உணர்ச்சி எழுந்து அதை ரொம்ப அப்படியே சாமர்த்தியமா நம்ம அதை வந்து இந்த உலகத்துல ஜெயிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட். உங்களுடைய வெற்றிகள் தோல்விகள் இந்த உடம்புல அந்த உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி தருணம் இது எல்லாமே நிர்வாகம் எங்க நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச மனமும் நம்மளுடைய நான்பாவமும் ஒரு சேர ஜோடி சேர்ந்து இங்க உண்மையா இருந்துகிட்டு ரெண்டுத்துக்கும் அடிப்படை வந்து நான். ஆனா நான் விசாரிக்கும் பொழுதே பிரபஞ்ச மனமும் வந்து சாரமற்று அர்த்தமற்று விழுந்து விடுகிறது. அர்த்தமற்று உண்மையில் அர்த்தம் இல்லை. சொல்லுங்க, நீங்க வந்து நீங்க வசிக்கிற இடத்துல உங்க வீடு தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வீடு. விழிப்பு நிலை தோறும் மற்றவர்கள் அனைவரும் அப்படி வியந்து பார்க்கின்ற வீடு, அப்பா என்னமா கட்டியிருக்காரு, அப்படி பார்த்து வியந்து பிரமித்து நிற்கும் அவர்களும் ஆழ்ந்த வர்க்கத்தில் அவர்களுடைய நான்பாவமும் இல்லை. அதற்கு முன்னதாக அவர்கள் வியந்து பார்த்து பொறாமை பொட்டி கொண்டிருக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் வீடும் அங்கு இல்லை. உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு ஒண்ணுமே கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் கூட கிடையாது. எங்க ஆழ்ந்த உறக்கத்தில் அது பரம்பொருள் தன்மையே. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு வந்து நேரடியாக சித்தாந்தமாக எப்படி மெய்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு நேரடியாக ஆட்பட போடுகின்றோம். அவர்கள் வாழும் முறை எப்படி, அவர்கள் எப்படி வந்து இந்த வாழ்க்கையை அந்த உடலில் உயிர்த்திருந்த போது அணுகினார்கள், அணுகி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் நிறைய பேர் வந்து வெளியில் வராத ஞானிகள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க, சித்தர்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இதோ இவனுக்கு வந்து இது சொல்லும்படியா அது வச்சிருக்கு போல் இருக்கு கட்டளையிட்டு. அதனால இதுக்கு கண் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் தான், என் பக்கத்தில் இருக்கும் ஒருவன் இதனால் குழப்பமடைந்து பெரிய பொக்கிஷத்தை கோட்டை விடுகிறானே அப்படின்னு என்னை பாவிக்க வச்சு உடனே அதை சொல்லிவிடும். ஒரு நாள் கூட சொல்லாம இருக்காது அப்படின்ட்டு எனக்கு 11 வயசுலேருந்து இதை ஆரம்பிச்சு வச்சது. அன்னியிலேருந்தே பேசிக்கிட்டு இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜஸ்ட் லைக் தட் மிஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் லைக் தட். நம்ம மாத்திரம் மிஸ் பண்ணல, நீங்க கேட்டுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க மாத்திரம் மிஸ் பண்ணல. 750 கோடி மக்களும் இதுக்கு முன்னாடி எத்தனை கோடிகள் வாழ்ந்தார்களோ, வீழ்ந்தார்களோ, மாண்டார்களோ, இன்னும் பிறக்க போகின்றார்களோ, பிறந்திருக்கின்றார்களோ, அத்தனை பேருக்கும் ஆன இலக்கணம் வந்து மெய்ஞானம். அதற்குத்தான் அந்த புத்தியான 6வது அறிவு கொடுக்கப்பட்டது. மனிதனால்தான் இந்த பூமி வந்து செழுமையடையணும், மற்ற ஜீவர்கள் ஜீவகாருண்யத்துடன் அவைகளும் மேன்மை அடையும். ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸ் தான் வேற. எறும்புக்கும் ஈக்கும் யானைக்கும் காண்டாமிருகத்துக்கும் மனிதனுக்கும் வேற வேற டிஎன்ஏ கிடையாது. டிஎன்ஏ எல்லாம் ஒண்ணு, ஆட்டம் ஒண்ணு, டார்க் எனர்ஜி ஒண்ணு, ஃபோர்சஸ் ஒண்ணு, தூக்கம் ஒண்ணு, இறப்பு ஒண்ணு. இந்த மனம் வந்துட்டு போற அந்த நடு பார்ட் எங்க நம்ம விழிப்புதல், அதுதான் நம்மளுக்கு முக்தியும் கொடுக்குறது. ஏன்னா மனம்தான் தடை, மனம்தான் வந்து அதை
நம்மளுக்கு படிச்சு படிச்சு அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுக்குது. எப்படி? அனுபவங்களாக. அதனால எண்ணத்தில் பெருமை கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சிறுமையா கொள்வதற்கும் ஒண்ணும் இல்லை, அது இல்லாதது. உணர்ச்சிகளில் பெருமை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, சிறுமை கொள்வதற்கும் ஒன்றும் இல்லை, அவைகளும் இல்லாதது. இவைகளெல்லாம் எதனால் உற்பத்தி செய்யப்படுகின்றதோ, எதனால் நிழலாட்டம் வந்து விழிப்பு நிலையாக இங்கு ஏற்படுகின்றதோ, அந்த கல்வன், அந்த கல்வனை பகவான் ரமண மகரிஷி அவர்கள் உருவம், அதாவது உருவம் கொண்ட நானாகவும் என்னையாகவும் இருக்கின்ற இந்த உருவம் கொண்டவனாகவும், அருவம், அருவம்னா என்ன, பேரெங்கியோ கடவுளை தேடுறது, அருவ கடவுளை தேடுறது, உருவ கடவுளை தேடுறது, உருவமா இருக்கிற நம்மளை நம்புறது, அருவமா அவர் இருந்து அவர் இல்லைன்னு சொல்றது, இல்லாட்டி அவரும் உருவமா படைச்சு கடவுள் இருக்காருன்னு ஆன்மீக சண்டை வந்து விழிப்பு நிலையில போடுறது. விழிப்பு நிலைக்கு அகப்பட்ட ஒரு பொருளே அல்ல கடவுள், அது ஒரு வினை சொல். கடவுள் எது ரெண்டத்தையும் கடக்கணும், இந்த உணர்ச்சிகளையும் இந்த எண்ண ஓட்டங்களையும் நான் பாவத்தையும் அப்படியே டிட்டாச் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், உங்க இதுல எல்லாம் வரும், கூர்மையாக பார்த்துக்கொண்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸை நான் கொடுக்குறேன். அதை ஒட்டி வெட்டி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் நான் வந்து டிசைட் பண்ணி சொல்கிறேன், அவ்வளோ நேரம் வந்து அப்படியே அந்த இடத்துலையே உட்கார்ந்து நீங்கள் எந்த மாதிரியான தியானம் இது அப்படின்றத கிளியராக எல்லாத்தையும் விளக்கறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடை பாருங்கள். இப்போ வந்து உள்கடந்து தன்னிலையில் தானான தன்மயமாய் நிலை பெற்று நில், இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வார்த்தை வந்து கட உள். ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து இங்கே விஷயம் என்ன தெரியணும்னா, இம்மிடியட்டாக ப்ராக்டிக்கல்ஸாக இருக்கிற சித்தாந்தமாக நடைமுறையாக இருக்கிற எப்படி சித்தர்கள் ஞானியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த தத்துவங்கள் எல்லாம் அப்படியே நான் இப்போ சொல்லிட்டு இருக்க போகிறேன். அதுதான், அதுக்கு தான் இந்த படம். அவங்க எப்படி இருக்காங்கன்றது விவரிக்கின்ற படம். இது வந்து ஒரு சமையல் குறிப்புக்கு உட்கார்ந்து கண்டினியூஸாக விளக்க வேண்டியதாக இருக்குது. செய்முறையை பண்ணி காட்டுறாங்க டிவியிலெல்லாம், ஒரு முக்கியமான சமையல் குறிப்பு தான். அதை போல் இங்கே வந்து நாம் வந்து நேரடியாக இந்த வாழ்பவன் வந்து இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர், அதுக்குண்டான அதிகாரம், அதுக்குண்டான கதாபாத்திரங்கள், அதற்குண்டான புகழ் பெருமைகள், பாராட்டு பட்டங்கள், பதவிகள், இதெல்லாம் தான் நான்பாவமாக இருந்தது. ஆனால் இதுவே கிடையாது, இந்த ஏரியாவே கிடையாது. இந்த ஏரியா சும்மா அவங்க வந்து போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஏன்னா முக்கியமான இடத்த கோட்டையை பிடிச்சிட்டோம்னா, உண்மையை உணர்ந்துட்டோம்னா, ஏற்கனவே இது நிழலாட்டம் தான் உண்மையிலேயே, அது தெரியாமல் தான் இது சீரியஸாக உட்காந்து நடுக்கூடத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, இது நம்மளுடைய நான்பாம், அதுதான் ஒரே வயாம உணர்ச்சி போராட்டம், வாழ்க்கை எண்ண ஓட்டங்கள், எல்லா விதமான பேதங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான வாழ்வு இந்த மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வாழ்வு வந்ததே எதற்குன்னா, உண்மையை உணரத்துக்கு தான். இது கடைசி பிறவியாக இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் சடார்னு நம்பிக்கை மயமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நேரடியாக அணுகும் விதமாகவும், இது வந்து என்னால் கற்பிக்கப்பட்டதில்லை, அப்படியே உண்மை பொருள் உள்ள பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து ஞானியர்கள் வந்து அதனுடைய தத்துவங்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்கடந்து மஞ்சள் வட்டம் இருக்குது. உள்கடந்து தண்ணீரில் தானான தன்மயமாய் நிலை பெற்று நில், அதாவது முடிஞ்ச நிலை. அது வந்து முடிஞ்ச நிலைன்றது வந்து என்னமோ வந்து இங்கேருந்து ராமேஸ்வரத்து கிளம்பி போகிற மாதிரி, இல்லாட்டி காஷ்மீர் கிளம்பி போகிற மாதிரி நினச்சி அந்த இடத்துக்கு போன பிறகு தான் முடிஞ்ச நிலைன்றது கிடையாது. இங்கே உங்களுடைய உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் யார் மேலேயோ எழுந்துக்கிட்டே இருக்குது ஓயாமல். அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிடுறேன். இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வந்து ஒரு இதை ஆரம்பிக்கணும், சரிங்களா? இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஸ்க்ரீனில் இருக்கிற மஞ்சள் வட்டம் வந்து அதிலேயே தான் நம்ம வந்து மூன்று நிலைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பிறப்பு, இறப்பு, உலகம்,
உலகத்துல இருக்கிற அனைத்து வடிவங்கள் காட்சிகள் அதுல வந்து உயிருள்ள உயிரினங்கள் அப்புறம் வந்து ஜடப்பொருட்கள் நட்சத்திரங்கள் என்னென்னவோ அப்புறம் வேற்று கிரகவாசிகள் எல்லாம் நிறைய உலகங்கள்லாம் வேற இருக்கு. நம்ம பூமி மாதிரியே ஏகப்பட்ட பூமிகள் இருக்கு. நம்மளை விட இன்னும் சூப்பரா அட்வான்டேஜா இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் கூட இந்த உள்கடன்ற இந்த விஞ்ஞானம் அறியாதவர்கள். அதை நல்லா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்திலேயே உள்கடக்கும் இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா வேற்று கிரகவாசியா இருந்தா கூட திருப்பி இங்க தேடிக்கிட்டு வரணும். இந்த பூமியில அதுவும் முக்கியமா உள்கடன்னு சொல்லப்பட்ட அந்த கடவுள் தன்மையை எடுத்து காட்டி வாழ்ந்து காட்டி அந்த சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியான தமிழ்நாடு அப்புறம் இந்தியா ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணுக்கு அவர்கள் வந்து ஜனனம் எடுத்தாகணும். மனித உடம்பில் ஜனனம் எடுத்தாகணும். நம்ம எல்லாம் அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட நம்ம 97% ஒரு டாக்டர் சீட்டுக்கு 98% வாங்கணும்ன்றாங்க வச்சுங்க. நீங்க 98% வாங்கிட்டீங்க. ஆனா நீங்க டாக்டராகவே ஃபீல் பண்ண முடியல. அதெல்லாம் கூட படிச்சுட்டீங்க ஆனா ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா முக்கியமான விஞ்ஞானம் இங்க ஏதோ காரண காரியங்களுக்காக இவ்வளோ 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது. அது வந்து இப்போ உடையுது. இப்போ உடையுது உங்க உங்க கண் முன்னாடி உடையுது. உள்கடக்கும் விஞ்ஞானம் உள்ளதான் இருக்கும். அடைஞ்ச நிலைதான். காஷ்மீரை போய் இனிமே போய் ஃப்ளைட்ல போய் இறங்கி எங்க ஏரோட்ரோம்லேருந்து காஷ்மீருக்கு போறது கிடையாது. அதான் அடைஞ்ச நிலை. ஆனா அது அவ்வளோ எளிதாக இருந்ததை புத்தியும் மனமுமாக மனிதர்கள் மாற்றப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலன்னு அலைஞ்சு எங்கேயோ போய் நிற்கிறோம். வெளியில போய் நிற்கிறோம். உலகத்துல போய் நிற்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த நிலைக்கு வரப்போறோம். நம்ம இப்போ எப்படி ஒரே செகண்ட்ல ஒரே ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை வந்து வடிவமற்றது. எது நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம் வந்து வடிவமற்றது. அதற்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. அனைத்து உயிரினங்களும் மொத்த பிரபஞ்சமும் நம்மையும் சேர்த்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம போயிடுது. ஏன்னா பிரபஞ்ச மனமும் பிரபஞ்சமுமே பொய். தனி வடிவமும் கிடையாது. வீடியோவே கிடையாதுங்க. இதான் வந்து நான் உங்களுக்கு முதலியே சொன்னேன். அதாவது நம்முடைய ஆழ்ந்த உறக்கம் வந்து உண்மையான கடந்த நிலையே அது. அதுக்கு அந்நியமா இப்ப நான் என்னுடைய பேச்சுக்களோ அந்த பேச்சுக்களுக்கு ஆதாரமா இருக்கிற எண்ண ஓட்டங்களோ உணர்ச்சிகளோ கூட அங்கு அது அதுக்கு இல்லவே இல்லை. இதுக்கு அதுக்கு இது வந்து எல்லாம் ஒரு பொருளே இல்லை. அதுக்கு அதனாலதான் அந்த பரம்பொருள்றாங்க. பரம்னா மேலான பொருள். மேலான என்னன்னு அர்த்தம் அதை வந்து எதுவும் சீண்ட முடியாதுப்பா. நம்ம எண்ணத்தினாலாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது அப்படின்றது உணர்றது உணர்ச்சியா மாத்துறது அப்படின்றது எதுவுமே அதனால அதனுடைய முழுமை என்றைக்குமே குறையாது. அதனாலதான் அது வடிவமற்றது உதியாதது நீங்காத எல்லையற்ற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு எங்கேயோ இல்லை. அதனோட சந்நிதியில அந்த மஞ்சள் வட்டத்திலேயே வந்து ஒரு கருப்பு வட்டம் சின்னதா போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு அது சின்ன மனமா காமிச்சிருக்கேன். மனம் வந்து நம்ம வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க விழிப்பு நிலையில இருக்கீங்க. இப்ப நான் விழிப்பு நிலையில இருக்கேன். நம்மளோட வியூ பாயிண்ட்ல இருந்து ஃபுல்லா மறைச்சுக்கிட்டு இருக்கு. உணர்ச்சியாவும் எண்ணமாவும் நம்ம இருக்கும்போது அப்படியே மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த மறைப்பு ஏற்படுதுன்னா அது வந்து அவ்வளோ பியூர். 3 குணங்கள் வந்து அதுலேருந்து ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகும். அதுலேருந்து தான் பிரபஞ்சமே உற்பத்தி ஆகும். அந்த 3 குணங்கள்ல சத்வகுணம்ன்றது வந்து தெளிவே. இப்போ உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற விளக்கங்கள் எல்லாம் வந்து உங்க மனத்தை வந்து விலக்கி வைக்கிற அளவுக்கு தெளிவை கொடுக்கும். உணர்ச்சிகளை விலக்கி நீங்க கஷ்டப்பட்டு உணர்ச்சியினால துடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ நான் சொல்ற அந்த உண்மை வந்து சத்துவ மனமா அங்கே இருந்து அட போ எப்பேற்பட்ட உணர்ச்சியா இருக்கணும். நல்லது கெட்டதே வேணாம். நல்லது கெட்டதுக்கு நானே இல்லை அப்படின்றது அந்த மாதிரியான தன்மை தான் அந்த சத்துவகுணம். அந்த சத்துவகுணம் அதுக்கப்புறம் ராஜச குணம்னு எல்லாவற்றையும் ஓயாம இங்க வந்து பிரபஞ்சம் பூரா ஒரு வேவ் ஃபங்க்ஷன்றாங்க. அலை போல இந்த குணமயங்கள் முக்குணமயங்கள் ஆக்சுவலா அலை போல வேவ் ஃபங்க்ஷனா எல்லா பார்ட்டிகிள்ஸ் ஆகவும் அணுக்களாகவும் அணுத்துகள்களாகவும் விசைகளாகவும் பிரபஞ்சத்தை ஒளித்துகளாகவும் எல்லாமாகவும் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் முக்கியமா அலையும் போல ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து எப்ப பாரு கடையப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து அது சந்நிதியினுடைய மகிமை. சூரியனுடைய இருப்புனாலேயே ஒளியும் உஷ்ணமும் சதா வந்து எல்லா திசைகளையும் ஊடுருவி சூரியனிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு பிரபஞ்சமாக
விரிந்து இருப்பதே மனம். அந்த சத்வ ராஜச தாமச குணம்னா இன்னும் கீழான குணங்கள், புரியுதுங்களா? அதாவது பொருளாகவே ஜடப்பொருளாகவே போய் தேங்கி நிற்றல். அணுக்கள்லாம் கூட ஆக்சுவலா ஜடப்பொருட்கள் தான். அவைகள் என்ன விசை கொண்டு சுழன்றாலும் சரி, தன்னைத்தான் தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொண்டிருந்தாலும் சரி, பிரபஞ்சமாக தேசமாக காலமாக விரிந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாமுமே ஜடாம்சம். அதுல ஆக்சுவலா உயிர் கூட ஜடாம்சம் தான். ஒரு செல் அமைப்பாலேருந்து ஈ எறும்புலேருந்து யானை காண்டா மிருகத்திலேருந்து மனிதன் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் எல்லாம் இந்த பிரபஞ்ச மனம்ன்ற ஒரு பெரிய குணக்கடைதல். தேக லோக சாஸ்திர வாசனைகள் ஒரு எறும்பு எறும்பு எறும்புக்குண்டான அதனுடைய நாட்டமாக உயிர் பெறுகின்றது, சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து பிரபஞ்ச மதம் வந்து அந்த சிறு புள்ளியா போட்டிருக்கோம், சின்ன கருப்பு வட்டம் போட்டு அது சீரி சத்வ ராஜச தாமச குணக்கடைவுகளால பிரபஞ்ச மனமாக ஒயாம பிரபஞ்சத்துல இருக்கிற அணுவும் இந்த சத்வ ராஜச தாமச குணங்கள், மனிதனும் சத்வ ராஜச தாமச குணக்கடைவு, அதே போல சூரியன் சந்திரன் எல்லையிலா நட்சத்திரங்கள் 5% பார்க்கக்கூடிய பிரபஞ்சம்ன்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் 95% பார்க்க முடியாத பிரபஞ்சம் எல்லாமுமே இதற்குள்ள குணக்கடைவுகளால் ஏற்படுகிறது. இப்ப ஏற்பட்ட விஞ்ஞானம் வந்து இந்த பூமியில, இந்த பூமியில இதுவரைக்கும் நடைமுறை சாத்தியமாக அறிவிக்கப்படவே இல்லை. அது அறிவிக்கப்பட வேண்டிய காலம் வந்தாச்சு. ஏன்னா விஞ்ஞானமும் அப்படி வந்து இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்றால், கம்ப்ளீட் பிரபஞ்சமும் அந்த ஒளித்துகள் அணுத்துகள் மாலிக்யூல் சொல்லப்படுற உயிரணுக்கள் இதனாலலாம் வரல, உயிர்கூறுகள் இதனாலலாம் வரல. எதனால வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வாசனைகள், தேக லோக சாஸ்திர வாசனைகள். ஒரு அணுவுக்கு உண்டான தேக லோக சாஸ்திர வாசனை அணுவாக இருக்கிறது. ஒரு எறும்புக்கு உண்டான தேக லோக சாஸ்திரம், சாஸ்திரம்னா அது புஸ்தகம் படிக்கல, சாஸ்திரம்னா உடனே புஸ்தகம் நினைச்சுக்காதீங்க. எது பிரயோகப்படுத்தக்கூடியதோ, தன் முன்னால் ஒரு காரியத்தை செலுத்துவதற்கு எது பிரயோகப்படுத்துவதோ அது பேர் அஸ்திரம்னுவாங்க. செலுத்துவது அஸ்திரம்னா அம்பு, சாஸ்திரம்னா ஸ்கில்லோட கூடிய ஒரு நுட்பமான சுட்டறிவுன்னு அர்த்தம். இது எல்லாமே புத்தியில பதிஞ்சு கிடக்கு. தேக வாசனை புத்தியில பதிஞ்சு கிடக்கு, லோக வாசனை புத்தியில பதிஞ்சு கிடக்கு, சாஸ்திர வாசனை அணுவுக்கும் பதிஞ்சிருக்கு, எறும்புக்கும் பதிஞ்சிருக்கு, யானைக்கும் பதிஞ்சிருக்கு, வேற்று கிரக வாசிக்கும் பதிஞ்சிருக்கு, நம்மளுக்கும் பதிஞ்சிருக்கு. ஆனால் மனிதன் ரொம்ப சுப்பீரியர். ஏன்னா அவனுக்கு இப்பேற்பட்ட ஞானம் இங்கு கொடுக்கப்படுகிறது இல்ல. அதுவும் எப்படி கொடுக்கப்படுகிறது? உன்னுடைய எண்ணத்தை அப்படி பாரு, உன்னுடைய உணர்ச்சி அப்படி பாரு, இதெல்லாம் இந்த குணக்கடைவுகள்னால நீ ஏகப்பட்ட உடலோட இருந்திருக்கிறாய். இன்னைக்கு நீ பாக்காட்டி இன்னும் நிறைய அனுபவ பதிவுகள் உன்னுடைய உடலாக மாறிக்கொண்டே இருக்கும். நீ இங்க இருப்பாய், இருப்பாய், பிரபஞ்சமும் இருக்கும், நீயும் இருப்பாய். பிரபஞ்சமும் நாமும் ரெண்டுமே போய், ரெண்டுமே விழணும் நம்ம கிட்ட. இப்ப அதான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த குணக்கடைதைகள் சத்வ ராஜச தாமச குணக்கடைதல்கள் மூலமாக தேக லோக சாஸ்திர வாசனைகளாக அங்கங்கு பதிந்த ஆகாயம் முதல், ஒரு புள்ளி ஆகாயம் முதல், எங்கேயோ எல்லையில்லாத 14 பில்லியன் 1400 கோடி ஆண்டு வருடங்கள் லைட் பில்லியன் இயர்ஸ் ஆக இருக்கும் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமுமே வாசனை மயம். இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அந்தந்த பார்ட்டிகல்ஸ் வேவ்ஸா மாறிக்கிட்டு இருக்குன்றது இன்றைய குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுச்சு. இது மூலமா நிறைய நம்மளுக்கு எல்லாம் வசதியெல்லாம் வேற பண்ணி கொடுப்பாங்க. என்ன வசதி பண்ணாலும் எல்லா வசதிக்கும் ஆரம்பமாக இருக்கும் மூலத்தை தெரியாமல் இது நடந்து கொண்டிருக்கின்றது. மூலம் நாமே அந்த பரம்பொருள், நாமே அந்த கடவுள். இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வரப்போற பலன் கூட வந்து தெரியும். நீங்க வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு 500 கோடி 5000 கோடி இந்த ஒரு அரை மணி நேரத்துல வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன உங்க உடம்புல எந்த பாகம் வந்து அதனால இன்பத்தை அனுபவிக்க போறோம்? இன்பம் அனுபவிக்கும் பொருள் உங்க உடம்புல இல்ல, உங்க நினைப்புகளா? அதற்கோசம் ஏங்கி இருந்த தன்மை வந்து இன்பத்தை அனுபவிக்க போகுதா? சாப்பாட்டு இன்பத்தை அனுபவிக்கிற ஒரு ருசி அனுபவிக்கிற ஒரு இது கூட வந்து நம்ம உடம்புல இல்லை. அதை அனுபவிப்பது ஆன்ம பொருள் தான். அது சந்நிதியில இந்த 3 குணங்கள் மயமாக நாம் பதித்து கொண்ட பதிவுகள் எல்லாம் என்ன ஆகுது? ஒரு ஸ்வீட்டை சாப்பிடும்போது அப்படியே அடங்குது. திருப்தின்றது என்ன? தாட்ஸ் இல்லாம போகுது. அதை நேரடியாக கண்டுபிடித்து பிரபஞ்சத்தினுடைய உச்சமே என்னை தனியாக பிரிக்கும் என்னுடைய நான்பாவம் தான் என்று கண்டுபிடித்து அந்த நான்பாவம் உண்மையில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆளே இல்லை. அவ்வளவுதான் முக்தி, முக்தி அவ்வளவுதான் மோட்சம். அதை தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. இப்ப வந்து பிராக்டிகல்ஸ், ரைட் சைட்ல இருக்கிற பிளாக் வட்டம். இப்ப நம்ம பிரபஞ்ச மனத்துல இருக்கோம். அதுல இருக்கிறது வந்து நான்பாக பழைய பதிவுகள்,
அவைகள் இரட்டை உணர்ச்சிகளாக இருந்து கொண்டிருக்கு. இரட்டை உணர்ச்சிகள்லாம் என்ன? நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், மேன்மை கீழ்மை, வளம் ஏழ்மை. இதுல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா பிரபஞ்ச மனம்னு கொடுத்துருக்கோம். திருப்பி பிரபஞ்ச மனம் வந்து பிரபஞ்ச மனம்னு ஒரு தனி மனமே இல்லை, அங்க ஒரு தனி மனமே இல்லை. ஆனா வந்து நம்மளுக்கு உலகம் அங்க இருக்கிறதுனால, நம்ம உடல் இருக்கிறதுனால, நம்மளுக்குள்ள இருக்கிற மனம் முழிச்சுக்கிட்டு நம்ம புத்தியில இருக்கிற பழைய வாசனைகள் மூலமாக எண்ணங்களை உற்பத்தி பண்ணி, இந்த எண்ணங்கள்லாம் ஓயாம நேத்திக்கு என்னெல்லாம் யோசிச்சோமோ அதே எண்ணங்களை இன்னைக்கு யோசிக்க போறோம், நாளைக்கு யோசிக்க போறோம், சாகர கடைசி மூச்சுனப்ப கூட வந்து எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு. டபக்குன்னு தூக்கம் மாதிரி அந்த உடம்பு வந்து ஆஃப் ஆக போகுது. உடம்பு எங்கேயோ வந்து மறைஞ்சிட்டு வர்ற மாதிரி இந்த பிரபஞ்ச மனத்திலேயே அப்படியே இருந்துட்டு டப்புன்னு அதுக்கு உடனே வந்து தேகலோக சாஸ்திர வாசனைகள் வீழ்ச்சிக்கிட்டு உடனே இன்னொரு இடத்துல உடம்பா வந்துடும். திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? 4 வயசு வரைக்கும் ஒன்றும் புரியாம மனுஷனா பிறந்தா தான் இது பாசிபிலிட்டி, இல்லாட்டி வந்து அந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சுழற்சி, அனாவசிய சுழற்சி. ஜஸ்ட்டு சின்னதாக உணர்ச்சி உதிக்கிற இடத்துல நான் பாவத்தை தனியாக செப்பரேட் பண்ண தெரியாத உணர்ச்சி. இப்போ நான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற அந்த இதையே வச்சு நான் இப்போ விளக்குறேன். இப்போ உங்களை முதல்ல இந்த ஜூமில் வந்த உடனே என்ன சொன்னாங்க? வீடியோ மாத்திரம் ஆன் பண்ணிக்கோங்கன்னாங்க. வீடியோன்றது நம்ம பிரபஞ்ச மனத்தில் இந்த தனியாக ரெண்டு பேரை போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு ஆணு ஒரு பெண், அவங்களுக்குள்ள இருக்கிற தனி மனம் மாதிரி. அந்த தனி மனத்துல நான் பாவத்துல உணர்ச்சியா வருவது வந்து அந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப நானுன்னு நம்ம சொல்லக்கூட வேண்டாம். இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதே நான் வந்துடுறேன் தான் அர்த்தம், உடம்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு பின்னாடி உண்மையான அர்த்தம் என்ன? தோ நானாகிய அந்த உடம்பு என்ன? அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் உணர்ச்சியும் நம்மளே அதுல அடைபட்டிருக்கோம், உணர்ச்சியில அடைபட்டிருக்கோம். அதுதான் வந்து இந்த இடத்துல கூட என்ன சொன்னோம், நம்ம இந்த ஜூம்ல கூட என்ன சொன்னோம், உங்களுக்கு முதல்ல அட்மிஷன் வந்து கொடுக்காம அந்த ஹோஸ்ட் வச்சிருந்தார். என்ன ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து வெயிட்டிங் ரூம்ல இருங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலான்ற மாதிரி அவரு முதல்ல வெயிட் பண்ண வச்சாரு உங்களை. அப்ப உங்களுடைய உணர்ச்சிகளை கூட நான் பாவத்தோட சேர்க்கல. புரியுதுங்களா? இப்ப நீங்க பண்ண போறதும் அதுதான். உணர்ச்சியை நானுன்ற உங்க மனது, இல்லாட்டி உங்க நினைவு, இல்லாட்டி உங்க உள்ள இருக்கிற கண்ணு, இப்ப கண்ணை மூடி நீங்க பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்கன்றத சொல்றேன். அந்த வெயிட்டிங் ரூம்ல உங்களுக்கு உடல் உணர்ச்சியை கூட வீடியோவா இங்க நாங்க அட்மிட் பண்ணாம, ஹோஸ்ட் அட்மிட் பண்ணாம இருந்தாரு, ஆடியோவா எண்ண ஓட்டங்களையும் அதோட சேர்க்கறதுக்கு அட்மிட் பண்ணாம மியூட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்ப நானுக்கு வந்து அங்க இருந்தும் இல்லை. போறங்களா? இருக்கு, நீங்களாம் வெயிட்டிங் ரூம்ல இருக்கீங்க. ஆனா ஜூம்ன்ற ஒரு தொடர்புக்கு மாத்திரம் டோட்டலா நீங்க இல்லாம இருந்தீங்க. அதே போலதான் இப்ப நீங்க ஒரு இதுக்கும் ஆட்படணும். கண்ணை மூடிய ஒரு தியானம் எப்பொழுது செய்ய போகின்றீர்கள்? நான் சொன்ன பிறகு நீங்க கண்ணை மூடி பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க? நீங்க இப்ப வந்து ஜூம் அந்த லிங்க கிளிக் பண்ண உடனே ஒரு வெயிட்டிங் ரூம்னு ஒரு இடத்துல வந்து வெறுமை வந்து உங்களுடைய வீடியோ தெரியாம உட்கார்ந்து இந்த இடம் வந்து புத்தியில இருக்கிற பழைய பதிவுகள்ன்ற இரட்டை உணர்ச்சிகள்ல நீங்க எதையுமே சாரவில்லை, வெறுமனே அப்படியே கிடந்தீங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து உங்க வீடியோ வந்த பிறகுதான் சேகர் வந்திருக்கார், இன்னொருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னுட்டதெல்லாம் விதவிதமா தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சிக்கு வடிவமற்று இருக்கு இல்லைங்களா? அதே போல நீங்க இப்ப கண்ணை மூடி பண்ண போறீங்க. ஒரு இடத்த நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்லா உட்காந்துக்குங்க. ரொம்ப சின்சியரா கண்களை மூடி உள்ளுக்குள்ள இருக்கிறது அதுதான் பார்வை. அந்த பார்வையே போக போக என்ன ஆகும்? இந்த மஞ்சள் வட்டத்துல இருக்கிற ஆன்ம பார்வையா மாறிடும். அந்த பார்வை வந்து பெரிய கண்ட பார்வை. என்ன அதுக்குள்ள பிரபஞ்சமே தூசு போல இருக்கு. அதை தான் அந்த சின்ன கருப்பு வட்டம் போட்டிருக்கும். அதே போலதான் உங்ககிட்டயே மாறப்போகுது. அந்த உணர்ச்சியா நீங்க உங்க நினப்பு கொண்டு வரும். உணர்ச்சியோட நினப்பு பாஷையை சேர்த்து என்ன இது எனக்கு புரியலையே அப்படின்னு எனக்குன்ற ஒரு ஆளை பிரதானம் ஆக்கும் பொழுது நான் பாவம் அந்த உணர்ச்சியோடையும் எண்ணத்தோடையும் சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம்.
நம்ம அந்த சேர்ற ப்ராசஸ்ல நானே வந்து ஓயாம தனித்து உணர்ச்சியோடைய சேர்க்கை இல்லாமல் எண்ணத்தினுடைய சேர்க்கை இல்லாமல் அப்படியே விட போறோம். இதுதான் இந்த மைய புள்ளி. எல்லா மதத்தினோட மைய புள்ளியும் இதுதான். நான் பாவம் உதிக்கும் இடமான சொரூபத்தில் சும்மா இருக்கத்தல் தான் வந்து மைய புள்ளி. அதை தான் நீங்க இப்ப பண்ண போறீங்க. அதுக்கு தான் இதே ஜூம் எக்ஸாம்பிளையே நான் கொடுத்தேன். ஜூம்ல சில சமயங்கள் வந்து மியூட் பண்ண சொல்லி உங்க வார்த்தைகளை கேட்க முடியாத அளவுக்கு இங்கேருந்து மியூட் பண்ணார். எல்லாரோட ஆடியோவையும் மியூட் பண்ணார். சில சமயத்துல வீடியோவையும் மியூட் பண்ணி வச்சிருந்தார் வெயிட்டிங் ரூம்ல வந்து இருக்கும் பொழுது. இதையே நீங்க இப்ப பண்ண போறீங்க. சுமார் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? கண்ண முடிக்கிறீங்க, உள்ள இருக்கீங்க. எது தோன்றினாலும் சரி, தோன்றாவிட்டாலும் சரி, அது உணர்ச்சி எண்ணம்லாம் கூட தனித்தனியா பிரிக்கவே வேண்டாம். நான் பாவம் அதை போய் புடிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. உணர்ச்சி எழும் பொழுதே வந்து நீங்க உங்களை நானாக பாவிக்காமல் அப்படியே அருந்து தொங்க விடுங்க. எப்படி வெயிட்டிங் ரூம்ல காத்துட்டு இருந்தீங்க ஜூம் திறக்கிற வரைக்கும், வீடியோ அட்டாச் ஆற வரைக்கும், ஆடியோ அட்டாச் ஆற வரைக்கும் எப்படி காத்துட்டு இருந்தீங்க, அதே போல அந்த இடத்துல யாருமே அற்று. உங்களுக்கு சேகர்னு பெயர் இருந்தா சேகர் அற்று, லதா மணிமன்னன் பெயர் இருந்தா அந்த லதா மணிமன்னன் அற்று. அப்ப உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அனைவரும் பண்ணலாம். 10 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க கூட பண்ணலாம். இது அவ்வளோ பாதுகாப்பானது, உன்னதமானது, உச்சம். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அந்த நான் பாவம் உங்க உணர்ச்சியாக நீங்க பேசி மாத்தக்கூடாது, இல்லாட்டி உணர்ச்சியா ஆகியும் மாத்தக்கூடாது. நீங்க எந்த விதமாகவும் நீங்க மாத்தக்கூடாது. நான் பாவம் உணர்ச்சிய என்ன உணர்ச்சி வந்துகிட்டே இருக்குங்க, வராம இருக்காது. எல்லாம் வரும், ஞானிக்கெல்லாம் கூட வரும். ஆனா ஞானி விஷயம் தெரிஞ்சவர், விஷயத்த விஷம் போல ஒதுக்க தெரிஞ்சவர், அதுல இருந்து பிரிஞ்சவர், பிரிஞ்சு உள்கடந்து கடவுளாகவே மாறினவர். அவ்வளவுதான், தானான தன்மயமாய் நிலை பெற்றவர் அவர். அதை வந்து அப்படியே சொல்லி கொடுக்குறோம், புரியுதுங்களா? நீங்க இந்த அரை மணி நேரம் நான் சொன்ன பிறகுதான் நீங்கள் கண்களை விழிக்க வேண்டும். அப்புறம் இப்பவே உட்கார்ந்துக்கிட்டு கேள்விகள் எல்லாம் யோசனை பண்ணாதீங்க. நிறைய அவகாசம் கொடுக்குறேன், பயப்படவும் வேண்டாம். 1 மணிக்கு முடிஞ்சிடும், பயப்பட வேண்டாம். நம்ம லேட்டாக தான் ஆரம்பித்தோம். அதற்கேற்றா போல் சிறிது இலக்கி கேள்வி பதில்களையும் நம்ம வைத்துக் கொள்ளுவோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப வந்து பிரதானமா நடைமுறை. இதை வந்து நீங்க குறைஞ்சது நான் சொல்ல, நான் கண்ணை விழியுங்கள் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வரைக்கும் நீங்க மாட்டுக்கு அப்படியே கேமராவை ஆன் பண்ணிட்டு கூட நீங்க மாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சேஃபா உட்காந்துக்கணும். தலையை மாத்திரம் எதுலையும் சாய்க்காதீங்க. ஓயாம ஏதானும் வந்துட்டு இருக்கோங்க. ஒன்னுத்துக்கும் ஒரு நான்ன்ற ஒரு அடையாளத்தை குறிக்காதீங்க. உங்க பேரை குறிக்காதீங்க. கதாபாத்திரம் அப்பா சொல்றேன்னாதீங்க, அம்மா சொல்றேன்னாதீங்க. யாரும் இல்லைங்க அந்த உறக்கத்துல. நம்ம எல்லாம் வந்து கடவுளே. அதை இப்போ அப்படியே அந்த ஒரு பீஸ் அப்ப நீங்க கொண்டு வரீங்க. அவ்வளவே தான். எண்ணம் வந்தாலும் சரி, உணர்ச்சி வந்தாலும் சரி, பழைய அனுபவங்கள் எது வந்தாலும் சரி, தேசம் வந்தாலும் சரி, காலம் வந்தாலும் சரி, உடம்ப பத்தி பயம் வந்தாலும் சொல்லி, எது வந்தாலும் அது நானாக வந்தால்தான் இது மாதிரி எண்ணமாகவும் உணர்ச்சியாகவும் இருக்க முடியும். அது ரெண்டுமாகவே இல்லாமல் இருப்பதற்கு அந்த உணர்ச்சி அப்படியே உள்ள பேசாம இருந்தீங்கன்னா நான் கழண்டு போயிடும், உணர்ச்சியும் விழுந்துடும். நான் கழண்டி போச்சுன்னா உணர்ச்சி விழுந்துடும், நான் கழண்டி போச்சுன்னா எண்ணம் விழுந்துடும், உலகம் விழுந்துடும், உடம்பு இருக்கிறது கூட தெரியாது. அப்படியே காத்து மாதிரி இருக்கீங்களான்னு கூட தெரியாது, தூக்கம் மாதிரியே கண்டினியூ ஆகும். ஆனா கொரட்ட வர அளவுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னா மாத்திரம் கொஞ்சம் நீங்களே முழிச்சுக்கோங்க. என்ன மனசுக்கு எண்ணத்துக்கு எண்ணம் கொடுக்கலன்னா, உணர்ச்சி இல்லைன்னா டபுக்குன்னு என்னாக தெரிஞ்சதெல்லாம் உடனே தூங்குறது தான், உடனே தூங்க போயிடும். அதனால கொரட்ட விடுற அளவுக்கு கூட தூக்கம் வரலாம். அதனால அப்படி தூங்கி விடாதீர்கள். திருப்பி விழிச்சுக்கிட்டு எண்ணம் வந்தா கொஞ்ச நேரம் எண்ணத்தை அலோவ் பண்ணிட்டு திருப்பி அதை உபயோகிச்சு திருப்பி அது இல்லாம பண்ணுங்க. எண்ணத்தை வந்து எண்ணமா நினைக்காமல், நான் பாவத்தை சேர்க்காமல், உணர்ச்சியை உணர்ச்சியாக உணர்ச்சி விசப்படாமல், நான் பாவத்தை சேர்க்காமல் அப்படியே பண்ண வேண்டியதுதான் நீங்க பண்ண வேண்டியது. நான் சொல்லும் போது கண்ணை திறந்தால் போரும். எல்லாரும் வந்து உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணதுபடியாகவே இருக்கட்டும். வீடியோ மாத்திரம் ஆன்ல இருக்கட்டும். அப்படியே கண்களை மூடிக்கொண்டு பண்ணுங்கள். தலை மாத்திரம் செவுத்துலயோ சோஃபாலையோ சாய வேண்டாம். மற்றபடி சௌகரியமா உட்காந்துங்க. உடம்பை எத்தனை தடவைனாலும் மாத்திக்கலாம். உடம்புக்கும் இந்த சாதகத்துக்கும் எந்த முக்கியத்துவமும் இல்லை. உள்ள நீங்க பண்றதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ள இருக்கிற கர்ப்ப கிரகம் நான் பாவமற்ற நிலை. அது
நான் பாவம் வந்தாதான் உணர்ச்சி இருக்கும், எண்ணம் இருக்கும். அது அற்ற நிலை. அந்த நிலையை நோக்கி தான் நம்ம மில்லி மீட்டர் மில்லி மீட்டரா உள்ள முன்னேற போறோம். இதை உடம்ப நீங்க எப்படி வேணா மாத்தி அமைச்சுக்கோங்க. சோஃபால உட்காந்துங்க, மேல உட்காந்துங்க, கீழே உட்காந்துங்க, தரையில உட்காந்துங்க, எப்படி வேணா உட்காந்துங்க, சேஃபா உட்காந்துங்க. அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் டைம்னு வச்சுக்கோங்க. பீஸ்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் சொன்ன பிறகு கண்ணை திறந்தால் போறோம். வீடியோ மாத்திரம் ஆன்ல இருக்கட்டும். எல்லா மைக்கையும் உங்களுடைய ஸ்பீக்கர் மை, அதாவது நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும்படியா இருக்கிற மைக்ரோஃபோனை மாத்திரம் மியூட் பண்ணிடுங்க. நான் பேசுறது மாத்திரம் தான் கேட்கணும். தவிர நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அது உங்க காதல விடும். உடனே நீங்கள் ஆரம்பித்து விடலாம். நானே உங்களை தானத்திலிருந்து விழிக்க செய்கின்றேன். உள்ள அந்த பார்வை கூடுவதுதான் முக்கியம். அவ்வளவு பண்ண ஆரம்பிச்சிருங்க.